என்ன நண்பர்களே, போன சோதனையில நம்ம பக்க இணைப்பு பத்தி பார்த்தோம்ல, இப்ப வந்து நம்ம தொடர் இணைப்பு பத்தி பார்க்க போறோம். அடடே, என் நண்பன் வரலையே. சரி விடுங்க, நான் உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன். இப்ப வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் அட்டை, 3 எல்இடி லைட், மின் இணைப்பு, 9 வோல்ட் மின்கலன், 470 ஓம் மின் தடை. இப்ப வந்து நான் இந்த 3 லைட்களை ஏறி வைக்க போறேன். இங்க வந்து பிளஸ் குறியில இருந்து மைனஸ் குறி வரையும் இந்த மின் இணைப்பை பொருத்தி கொண்டே வர போறேன். இந்த பிளஸ் குறியில இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். பொருத்துறேன். பாத்தீங்களா, லைட் எரிகிறது. இதுக்கு என்ன காரணம்னா தொடர் இணைப்பு தான் காரணம். நான் இந்த இணைப்புகள்ல இந்த மின் இணைப்பை பொருத்தி கொண்டே வருகிறேன். இதுல வந்து அது பூத்தி அடைகிற அந்த இணைப்பு இந்த மின் இணைப்பை அதுல பொருத்தினேன். அதனால இந்த லைட் எல்லாம் எரிகிறது. இப்ப இந்த ஒரு இணைப்பு எடுத்துட்டா கூட இந்த எல்லா லைட்டும் எரியாது, நின்றுடும். ஆனா பக்க இணைப்புல அப்படி இல்லை. ஒரு இணைப்பு எடுத்துட்டா அந்த இணைப்போட லைட் மட்டும்தான் நின்றுடும். இதுல ஒரு இணைப்பு எடுத்துட்டாலும் அந்த 3 லைட்டுமே எரிஞ்சிடும். என்ன நீங்களா திருவிழாக்கு போயிருக்கீங்களா? அங்க எல்இடி லைட் எல்லாம் பாத்திருக்கிறீங்களா? சீரியல் லைட் எல்லாம் அது மாதிரிதான் இதுவோ. ஒரு லைட் ஏறினா கூட மற்ற எந்த லைட்டுமே எரியாது. அது மாதிரிதான் இதுவும். இது எங்க எங்கெல்லாம் பயன்படுதுன்னா, இது எங்க பயன்படுதுன்னா அலங்கார விளக்குகள்லாம் இது பயன்படுகிறது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நான் சொல்றேன். என்ன சந்தோஷ், நான் வரத்துக்குள்ள சோதனை முடிச்சிட்டியா? நீ வருவன்னு பார்த்தேன், ஆனா நீ வரல. அதனால என் நண்பர்களுக்கு நானே இதை செஞ்சு காமிச்சிட்டேன். இந்த வேளை உங்களுக்கு இந்த சோதனை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன உங்களுக்கு புரிஞ்சுதா?